இன்று கோவை மாவட்டத்திலே சமுதாய வளைகாப்பு விழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சி கர்ப்பிணி பெண்களுக்காக சமூக நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் என்கின்ற இந்த திட்டத்தில் செப்டம்பர் மாதம் முழுவதும் போஷன் மா, அதாவது ஆரோக்கியமான அம்மா என்கின்ற ஒரு அந்த அரசாங்கத்தினுடைய திட்ட நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த வருடம் செப்டம்பர் மாதம் கோவை மாவட்டத்தில் நடக்கிற இந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் 300 கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களுக்கு நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி எப்படி ஒரு வீட்டிலே வளைகாப்பு விழா நடத்தப்படுமோ அதுபோல் இங்கே வளைகாப்பு விழா வந்து அவர்களுக்கு சீர்வரிசை கொடுத்து, சத்தான உணவுகள் கொடுத்து, வளையலிட்டு என்னென்னவெல்லாம் அந்த நம்முடைய சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்தபடி ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் சமுதாயத்திற்கு எந்த வழியில் செய்திகளை சொல்ல வேண்டுமோ அதற்கெல்லாம் இந்த சமுதாய விழாக்கள் பயன்படுகிறது. அந்த வகையில் இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காக மத்திய அரசு மாத்ரு வந்தன யோஜனா என்கின்ற திட்டத்திலே 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துகின்ற திட்டத்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அந்த திட்டம் அமல்படுத்த நடந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசுகள் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அதனுடன் கூடுதலாக தொகை போட்டு அவர்கள் இன்னொரு பெயரிலே கூட இந்த திட்டத்தை அமல்படுத்துவது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் உதவி திட்டம் என்கின்ற பெயரிலே மாத்ரு வந்தன யோஜனாவில் கிடைக்கின்ற 5000த்தோடு சேர்த்து மாநில அரசினுடைய உதவித்தொகையோடு அவர்களுக்கு வழங்குகின்றதெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட கடந்த 6-7 மாத காலமாக மத்திய அரசினுடைய நிதி உதவி இங்கிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான பதிவுகளை மத்திய அரசுக்கு கொடுக்காததால் அந்த நிதி உதவி அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கு தமிழகத்திற்கு வந்திருந்த போது அவரை நான் நேரடியாக சந்தித்து இது குறித்து பேசியிருக்கிறேன். மாநில அரசு சார்பாக அப்போது நாங்கள் அந்த பதிவு இணையதளத்தில் இருக்கின்ற எங்களுடைய டேட்டாஸை நாங்கள் அங்கே பதிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை உடனடியாக விரைவிலே சரி செய்து இங்கிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நிதியுதவி கிடைக்காமல் சிரமப்படக்கூடாது, அதற்கு உடனடியாக ஆவண செய்யுமாறு மாநில சுகாதாரத்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவை இல்லாமல் கோவை மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக பிரசவிக்கின்ற போது மரணமடைகின்ற பெண்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டு வருகிறது. அங்கன்வாடி மையங்கள் வழியாக அங்கன்வாடி ஊழியர்கள், அவர்களுக்கு குறைவான சம்பளம் இருந்தாலும் கூட அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு நல்ல அலுவலக சூழல் இல்லாமல் இருந்தால், நிறைய இடத்துல இல்லை, அவர்கள் அந்த சிரமத்திலே கூட தங்களுடைய பணியை நன்றாக சிறப்பாக செய்து வருகிறார்கள். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு தொகுதி நிதியில் கூட அதிகமான நிதி ஒதுக்கீடு நான் அங்கன்வாடி மையங்களுக்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் பெண்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெண் உறுப்பினராக அவர்களுடைய சிரமங்களை நான் நன்கறிவேன் என்ற காரணத்தினால் இதில் தான் திட்டங்கள் குறித்தான பெண்களுடைய பார்வை என்பது இதற்கெல்லாம் தான் உதாரணம். 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கும்போது இன்னுமே பெண்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய நலனெல்லாம் நிச்சயமாக இந்தியாவிலே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இது வந்து குழந்தைகள் தொடர்பாக. அது இல்லாமல் தொகுதியிலே இளம் குழந்தைகளுக்கான பால், பசும்பால் கொடுக்கின்ற திட்டத்தை என் தொகுதியில் நான் நடத்திட்டுருக்கேன். வளரிளம் பெண்களுக்காக இரத்த சோகை கண்டறிதல் முகாம்களை நடத்தி 2000 பெண்களுக்கு மேலாக அந்த உதவிகளை நாங்கள் இரத்த சோகை தொடர்பாக அவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டமாக இல்லாமல் தொகுதியினுடைய பெண்களுடைய மேம்பாட்டிற்காக செய்துட்ருக்கோம். வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, தெற்கு தொகுதியில் இருக்கின்ற கார்ப்பரேஷன் குழந்தைங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 8வதிலிருந்து 12வது வரைக்கும் இருக்கிறவங்களை ஒரு தனியார் மையத்தோடு இணைந்து எங்களுடைய அமைப்பின் சார்பாக, அரசாங்கத்தின் சார்பாக இல்லை, எங்களோட அமைப்பில் சார்பில் அந்த எல்லாமே ஸ்க்ரீனிங் பண்ணி அதில் வந்து கிட்டத்தட்ட 13% வந்து இரத்த சோகை இருக்கிறதா நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம். அந்த குழந்தைங்களை தனியாக எடுத்து அவங்களுக்கு சத்துமாவு, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி மாதம் மாதம் உதவி அவங்களுக்கு கொடுக்குற திட்டத்தையும் ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த மாதிரி மற்ற இடங்கள்லையும் தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்து நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் இதை கவனத்தில் வைத்து செய்யணும். அரசாங்கமும் கூட குறிப்பாக வளரிளம் பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கின்ற திட்டம் இருந்தாலும் கூட 13% அரசாங்க பள்ளிகளில் இருக்கிற மாணவிகளுக்கு இந்த விஷயம் இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. இவ்வளவெல்லாம் நம்ம முயற்சி எடுத்தும் கூட இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா இதில் இன்னும் அக்கறை எடுத்து இதில் மாணவிகளுக்கு வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து இதை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவினுடனான கூட்டணியை பொறுத்து கருத்து சொல்கிற விஷயத்தில் எங்களுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியுமே அவர்களுக்கு திரும்பவும் பிரதமராக மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாட்டை வழிநடத்த செல்லக்கூடிய தலைமை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் அதிகமான கட்சிகளை கொண்டு வருவது, புதிதாக வரக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென்று தனியாக முயற்சிகள் மேற்கொள்வது எல்லாமே தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் நடக்கும். ஒவ்வொரு கட்சியுமே அவர்களுக்கென்று தனியான ஒரு செயல் திட்டம் இருக்கிறது, அவர்களுக்கென்று தனியான ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அவர்களுக்கென்று அவர்கள் போற்றுகின்ற தலைவர்கள் இருக்கிறார். இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒருவருக்குறனான ஒரு பரஸ்பரம் தான் கூட்டணி. கூட்டணிங்கிறது தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது. அதனால் இப்போதைக்கு தேசிய தலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்காங்க. மாநில தலைவரும் ஏற்கனவே இது தொடர்பாக அறிவிச்சிருக்கார். தேசிய தலைமை கூட்டணியை பொறுத்து முடிவு பண்ணோன்னு அதனால் அந்த நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேசிய தலைமை எங்களுக்கு வழிகாட்டும். இல்லை, பல்வேறு எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே தேசிய தலைமைக்கு அவர்களாகவே தெரிவிக்கிறாங்க, அவங்களோட கம்யூனிகேஷனில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் இதில் நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. தேசிய தலைமை எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு 20 தடவை சொல்லியிருப்பேனா? அதுதான், தேசிய தலைமை கூட்டணி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முடிவெடுப்பாங்க. எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுபடி நாங்கள் நடப்போம்.